வணக்கம். இது இலங்கையின் முதல் தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்டின் 10:30 பின்னிரவு செய்திகள். எமது சர்வதேச நேர்களை குளோபல் டிவியூடாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. முதலில் தலைப்புச் செய்திகள். ஆழிப்பேரலை ஏற்பட்டு 14 வருடங்கள் நிறைவு. கண்ணீர் மல்க நாடெங்கும் அஞ்சலி. வடக்கில் தொடரும் மழையால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. ஜனாதிபதியின் பணிப்புரைக்கமைய நிவாரண பணிகள் முன்னெடுப்பு. மேல்மாகாண சபை உறுப்பினர் சன் குகவர்தன் கைது. ரூபாவின் பெறுமதி மேலும் வீழ்ச்சி. பதினான்கு ஆண்டுகளுக்கு முன்னர் இன்று போன்ற ஒரு நாளில் 14 நாடுகளில் மக்களின் குடியேற்ற பகுதிகளை ஆக்கிரமித்த ராட்சத அலைகள் 250,000 மேற்பட்ட உயிர்களை பறித்துச் சென்றன. சற்றும் எதிர்பாராத தருணத்தில் ஏற்பட்ட பேரழிவால் இடம்பெயர்ந்த மில்லியன் கணக்கான மக்கள் செய்வதறியாது தவிர்த்தனர். அந்த நினைவலைகளை நாம் இன்று மீட்டி பார்க்கின்றோம். மக்கள் மனங்களில் இருந்து நீங்காத நினைவுகள். ஒரு நிமிடத்தில் உலகையே புரட்டி போட்டது இயற்கையின் சீற்றம். பல உயிர்கள் காவு கொள்ளப்பட்டன. பல கோடி பெறுமதியான சொத்துக்கள் அழிக்கப்பட்டன. சுனாமியின் கோரத்தாண்டவம் இலங்கை தீவினையும் ஒரு முறை மௌனிக்க வைத்தது. சுமார் 13,000 தீவுகளை உள்ளடக்கிய சிறிய ராஜ்யமான இந்தோனேஷியாவின் சுமாத்ரா தீவுக்கு அண்மித்த கடற்பரப்பை ஆழிப்பேரலை ஆக்கிரமிக்க தொடங்கியது. இலங்கையிலிருந்து 1,600 கிலோமீட்டர் தொலைவில் சுமாத்ரா தீவை அண்மித்த பகுதியில் இலங்கை நேரப்படி காலை 6:58 அளவில் நிலநடுக்கம் ஏற்பட்டது. நில அதிர்வு ஏற்பட்டு சுமார் 30 செகண்ட்களில் இந்தோனேஷியாவில் ஆழி பேரலை ஊழி கூத்தாடியது. இலங்கை நேரப்படி காலை 6:58 அளவில் இந்தோனேஷியாவின் சுமாத்ரா தீவுக்கு அண்மித்த கடற்பரப்பை ஆழி பேரலை ஆக்கிரமிக்க தொடங்கியது. காலை 7:28 அளவில் யாழ்ப்பாணம், முல்லைத்தீவு, திருகோணமலை, அம்பாறை, மட்டக்களப்பு உட்பட வடக்கு கிழக்கு கரையோர பிரதேசங்கள் மற்றும் காலி, மாத்தறை, ஹம்மாந்தோட்டை மற்றும் கழுத்துறை உள்ளிட்ட தென்கரையோர பிரதேசங்களை ஆழி பேரலை அள்ளி விளங்கியது. நமது நாட்டில் சுமார் 35,000 உயிர்கள் காவு கொள்ளப்பட்டன. ஆழி பேரலையில் சிக்கிய 979 குழந்தைகள் பலியாகின. மேலும் 3,954 குழந்தைகள் பெற்றோரை இழந்தனர். சுனாமியினால் உலகளாவிய ரீதியில் சுமார் 9,000 மில்லியன் அமெரிக்க டாலர் சொத்துக்கள் சேதமாகின. இந்த பேரனர்த்தம் நிகழ்ந்து இன்றுடன் 14 வருடங்கள் கடந்தாலும் அதன் வடுக்கள் இன்றும் மக்களின் மனங்களில் சற்றும் குறைவில்லாது பதிந்துள்ளது. சுனாமி நினைவு தின நிகழ்வுகள் உணர்வுபூர்வமாக இன்று நடைபெற்றன. சற்றும் எதிர்பாராத நேரத்தில் ராட்சத அலைகளால் காவு கொள்ளப்பட்ட உறவுகளை நினைவு கூறுவதற்கு மக்கள் பல இடங்களில் ஒன்று கூடினர். உலகையே சோகத்தில் ஆழ்த்திய இத்தகைய பேரழிவு இனி ஒருபோதும் இடம்பெறக்கூடாது என்ற பிரார்த்தனையுடன் கண்ணீர் மல்க தமது உறவுகளின் ஆத்ம சாந்திக்காக விளக்குகளை ஏற்றினர். அங்கே
சுனாமி பேரழிவின் பின்னர் அதிகம் பேசப்பட்ட குழந்தை பேபி 81 என்று அனைவராலும் அழைக்கப்பட்ட அபிலாஷை நாம் இன்று சந்தித்தோம். இன்று போன்றதொரு நாளில் காணாமல் போன இந்த குழந்தை தொடர்பில் உள்நாட்டிலும் சர்வதேசத்திலும் பெரிதும் பேசப்பட்டது. அபிலாஷை சந்திப்பதற்காக இன்று நாம் மட்டக்களப்பு குறுக்கல் மடத்தில் உள்ள அவரின் வீட்டுக்கு சென்றிருந்தோம். மலரவுள்ள புது வருடத்தில் 10ஆம் தரத்தில் தடம் பதிக்க உள்ள அபிலாஷ் இன்று தனது வீட்டில் உள்ள சுனாமி நினைவு தூபிக்கு அஞ்சலி செலுத்தும் காட்சி இவ்வாறு பதிவானது. மட்டக்களப்பு செட்டிவாளையம் மகாவித்யாலயத்தில் கல்வி பயிலும் அபிலாஷ் தனது எதிர்கால இலக்கு தொடர்பில் எமக்கு கருத்து தெரிவித்தார். எனது பெற்றோர் 52 நாட்களுக்கு பிறகு என்னை கண்டெடுத்தார்கள். இப்போ நான் செட்டிவாளையம் மகாவித்யாலயத்தில் கல்வி பயிலுகிறேன். எனது இலட்சியம் ஒரு நல்ல நிலைக்கு வர வேண்டும் என்பது. சுனாமி பேபி 81 இறந்த கால கதை என்ன? யார் இந்த அபிலாஷ்? சுனாமி பேரலையில் மூழ்கிய கல்முனை வைத்தியசாலை அன்று அல்லோல கல்லோலப்பட்டு அமைதியற்றி இவ்வாறு காட்சியளித்தது. கடலின் அத்துமீறலால் தமது பிள்ளைகளை தொலைத்த பெற்றோரின் ஒப்பாரி அனைவரது செவிகளையும் ஆக்கிரமித்தது. இந்நிலையில் இந்த குழந்தை அன்று கல்முனை வைத்தியசாலையில் உள்ள தொட்டிலில் தவழ்ந்து கொண்டிருந்தது. சுனாமி பேபி 81 என்று இந்த பாலகனுக்கு நாமம் சூட்டி பெற்றோரை தேடி கண்டுபிடித்து தனியினை ஒப்படைக்கும் பணியில் வைத்தியசாலை நிர்வாகத்தினர் தீவிரம் காட்டினர். கண்ணீரோடு 9 தாய்மார் கல்முனை வைத்தியசாலைக்கு படையெடுத்து சுனாமி பேபி 81க்கு உரிமை கோரினர். வைத்தியசாலை நிர்வாகம் இந்த குழந்தையின் பெற்றோரை கண்டுபிடிக்கும் கவலையில் ஆழ்ந்தது. கல்முனை நீதவான் நீதிமன்றத்தின் உதவியை வைத்தியசாலை நிர்வாகம் நாடியது. தனது தனையன் இவர் என சுனாமி பேபி 81க்கு உறுதியாய் உரிமை கோரிய 9 பெற்றோரும் மரபணு பரிசோதனை செய்து உருத்துடுமையை நிரூபிக்குமாறு நீதிமன்றத்தால் பணிக்கப்பட்டனர். 51 நாட்கள் உருண்டோடின. 52வது நாளில் சுனாமி பேபி 81 ஜெயராஜ், ஜூனிலதா தம்பதியினரின் குழந்தை அபிலாஷ் என உறுதி செய்யப்பட்டு பெற்றோரின் அன்பு கரங்களில் பிஞ்சு குழந்தை தவழ்ந்தது. மேல் மாகாண சபை உறுப்பினர் சண் குகவரதன் இன்று குற்ற புலனாய்வு திணைக்களத்தினால் கைது செய்யப்பட்டுள்ளார். 720 லட்சம் ரூபாய் பெறுமதியான காசோலை மோசடி தொடர்பிலான விசாரணைகளை அடுத்து சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் போலீஸ் அத்தியட்சகர் ருவன் குணசேகர தெரிவித்தார். சந்தேக நபரை கல்கிசே நீதவான் முன்னிலையில் நாளை ஆஜர்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் கூறினார். வடமாகாணத்தின் சில பகுதிகளில் நிலவும் கடும் மழையுடனான வானிலை காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. கிளிநொச்சி மாவட்டத்தைச் சேர்ந்த மக்களே பலத்த மழையினால் அதிகம் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதேவேளை ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவின் பணிப்புரைக்கு அமைய மக்களுக்கான நிவாரணப் பணிகள் தொடர்ந்தும் முன்னெடுக்கப்படுவதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு இன்று தெரிவித்தது. கிளிநொச்சி மாவட்டத்தின் பல பகுதிகளில் இன்று முற்பகல் மீண்டும் பலத்த மழை பெய்ய ஆரம்பித்தது. இதனையடுத்து இன்று பகல் வேளையில் சில பகுதிகளைச் சேர்ந்த மக்கள் மீண்டும் குடியிருப்புகளிலிருந்து வெளியேறி தற்காலிக முகாம்களுக்கு செல்ல நேரிட்டதாக எமது செய்தியாளர்கள் கூறினர். கிளிநொச்சியில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவுவதற்காக இராணுவத்தினர் தயாராகும் காட்சிகள் எமது கேமராவில் பதிவாகியது. இடர் நிலைமைகள் தொடர்பில் ஆராயும் விசேட கூட்டம் ஒன்று கிளிநொச்சி மாவட்ட செயலகத்தில் இன்று பிற்பகல் நடைபெற்றது. ஏற்கனவே குறைந்திருந்த அதாவது நலன்புரி முகாம்கள் தற்பொழுது மீண்டும் அதிகரிக்க துவங்கி இருக்கின்றன. மக்களினுடைய இடம்பெயர்வு காரணமாக 18,000 குடும்பங்கள் பாதிக்கப்பட்டதோடு ஏறத்தாழ 55,000 பேர் அந்த குடும்ப அங்கத்தவர்களில் உள்ளடங்குகின்றனர். எனவே நலன்புரி நிலையங்களுக்காக நீங்கள் கொண்டு வருகின்ற சமைத்த உணவுகள் எச்சந்தர்ப்பத்திலும் எங்களால் பெற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்பதனை மிகவும் அன்பாக கேட்டுக்கொள்வதோடு இது சுகாதார திணைக்களத்தினுடைய மிக கடுமையான ஒரு ஆலோசனையாகவும் இருக்கின்றது. கிளிநொச்சி மாவட்டத்தில் 14 இடைத்தங்கள் முகாம்களில் 1465 குடும்பங்களைச் சேர்ந்த 4728 பேர் தங்கியுள்ளனர். அத்துடன் கிளிநொச்சி மாவட்டத்தில் 25 வீடுகள் முற்றாகவும் 414 வீடுகள் பகுதியளவிலும் சேதமடைந்துள்ளன. இரணைமடு குளத்தின் 9 வான்கதவுகள் திறக்கப்பட்டுள்ளன.
இதில் 5 வான்கதவுகள் 1 அடி 5 அங்குலத்துக்கும் 4 வான்கதவுகள் 6 அங்குலத்துக்கும் திறக்கப்பட்டுள்ளன. பச்சிலைப்பள்ளி பிரதேசலகத்துக்குட்பட்ட முகமாலை, விநாயகபுரம், இத்தாவில் மற்றும் இயக்கச்சி ஆகிய கிராமங்களைச் சேர்ந்த 60 குடும்பங்கள் கடந்த 3 நாட்களாக பாடசாலைகள், பொது மண்டபங்களில் தங்கியுள்ளனர். எனினும் பாடசாலைகள் மற்றும் பொது மண்டபங்களின் அடிப்படை வசதிகள் அற்ற நிலையில் இன்று மீண்டும் அவர்கள் குடியிருப்புகளுக்கு திரும்பியுள்ளனர். மீண்டும் மழை பெய்து வருவதனால் இந்த மக்களின் தற்காலிக குடியிருப்புகளுக்குள் மீண்டும் வெள்ளம் புகுந்துள்ளது. நாங்கள் முகமாத மண்டபத்தில் இருந்து நாங்கள் 3 நாளாக இப்போ இரவு பெய்த மழைக்கு வீட்டுக்கு நிரம்ப தண்ணி பாதையெல்லாம் மூடிட்டுது. இன்றைக்கு திரும்பவும் மழை வந்திருக்குது, வந்ததால் வெள்ளங்கள் வந்து கொண்டு இருக்குது. முல்லைத்தீவு மாவட்டத்தில் நிலவிய மழையுடன் கூடிய வானிலை குறைவடைந்துள்ளது. ஏற்கனவே ஏற்பட்ட வெள்ளத்தினால் 8025 குடும்பங்களைச் சேர்ந்த 25889 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் 1625 குடும்பங்களைச் சேர்ந்த 5108 பேர் 9 முகாம்களில் தங்கியிருந்தனர். ஆடு, கோழி, மாடு எல்லாம் இருக்குது. அப்படி வெளியேறினா களவு போறது இல்லை. நாங்கள் பள்ளிக்கூடத்துக்கு போகாம வீட்டிலேயே இருக்கிறோம். பின்ன செய்யறோம், வீடெல்லாம் ஊறி நாங்கள் இப்போ சமைச்சு சாப்பிட முடியாத நிலைமையில இருக்கிறோம். மாவட்டத்தில் 64 வீடுகள் முற்றாகவும் 801 வீடுகள் பகுதியளவிலும் சேதமடைந்துள்ளதாக இடர் முகாமைத்துவ அத்திநிலையம் தெரிவித்தது. யாழ் மாவட்டத்தின் வடமராட்சி உள்ளிட்ட பல பகுதிகளில் இன்று காலை முதல் கடும் மழை பெய்து வருகின்றது. யாழ் வடமராட்சி ஆலியவளை பொதுநோக்கு மண்டபத்தில் 8 குடும்பங்களைச் சேர்ந்த மக்கள் தங்கியுள்ளனர். அத்துடன் கொடுக்கலாய் இயக்கச்சி பிரதான வீதி வெள்ளம் காரணமாக முற்றாக மூழ்கியுள்ளது. மத்திய சப்ரகமுவ, ஊவா, தெற்கு, மேற்கு, வடமேற்கு மாகாணங்களின் சில பகுதிகளிலும், அம்பாறை மாவட்டத்தின் சில பகுதிகளிலும் பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை காணப்படுவதுடன் வடமத்திய மாகாணத்தின் சில பகுதிகளிலும், மட்டக்களப்பு, திருகோணமலை மாவட்டத்தின் சில பகுதிகளிலும் சிறிதளவான மழை காணப்படும். திடீரென ஏற்பட்ட இந்த அனர்த்தத்தினால் 75,000 அதிகமான மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். முப்படையினரும் போலீசாரும் உடனடியாக செயற்பட்டமையால் உயிரிழப்பை ஒன்றாக குறைக்க முடிந்துள்ளது. அவர்களுக்கு எனது நன்றிகளை தெரிவிக்கின்றேன். பாதுகாப்பான சூழ்நிலையை ஏற்படுத்துவதுடன் பொதுமக்களை அவர்களின் வீடுகளுக்கு அனுப்ப வேண்டும். அதிகளவான வீடுகள் முற்றாக சேதமடைந்துள்ளன, பகுதியளவிலும் சேதமடைந்துள்ளன. வீடுகளை சீர் செய்வதற்கு தேவையான நடவடிக்கைகளை அரசாங்கம் மேற்கொள்ளும். வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட கிளிநொச்சி மற்றும் முல்லைத்தீவு மாவட்டத்தின் சில பகுதிகளுக்கு மக்கள் பிரதிநிதிகள் இன்று சென்றிருந்தனர். கிளிநொச்சி மத்திய ஆரம்ப வித்தியாலயத்தில் தங்கியுள்ள மக்களை மக்கள் விடுதலை முன்னணியின் பாராளுமன்ற உறுப்பினர் விஜித ஹேரத் உள்ளிட்ட குழுவினர் சந்தித்தனர். தமிழ் மக்கள் கூட்டணி யாழ் பல்கலைக்கழக மாணவனுடன் இணைந்து கிளிநொச்சி பிரமந்தனார பகுதியில் நிவாரணம் வழங்கும் நடவடிக்கையில் ஈடுபட்டது. கண்டி நகரில் இன்று மாலை அதிக மழை வீழ்ச்சி பதிவாகியது. மழையை அடுத்து கண்டி போலீஸ் நிலையத்துக்கு அருகிலுள்ள வீதி நீரில் மூழ்கிய காட்சிகளே இவை. இதனால் குறித்த வீதியின் போக்குவரத்துக்கு பாதிப்பு ஏற்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். அமைச்சர் பழனி திகாம்பரம் இன்று தமது கடமைகளை ஆரம்பித்தார். கொழும்பில் அமைந்துள்ள மலைநாட்டு புதிய கிராமங்கள் உட்கட்டமைப்பு வசதிகள் மற்றும் சமுதாய அபிவிருத்தி அமைச்சில் இந்த நிகழ்வு நடைபெற்றது. இலங்கை துறை கவுன்சில் உப தலைவரும் ஒருத்தர் சொல்லியிருக்காரு, வந்து கூட்டம் வெளியே வந்த பொறிமுறையை கேட்டிருக்காரு. அவருக்கு பொறிமுறை என்னன்னே தெரியாது. என்னன்னு கேட்டால், அவர் மலைய மக்கள் முன்னிலையும் இருந்த காலத்தில், தொழிலாளர் ஐக்கிய முன்னணியின் சதாசிவர் இருந்த காலத்திலே அவர் தான் முதலாக அறிக்கை விட்டார். வந்து இது ஒரு அடிமை சாத்தின ஒப்பந்தம், இந்த கூட்டம் தான் வெளியே வரணும் சொல்லி அப்போ சொன்னவர். இப்போ என்கிட்ட பொறிமுறை கேட்குறாரு. ஆகவே இந்த மாதிரி முட்டாள்தனமான ஆளுகள் அங்கே வந்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதே நேரத்தில் எங்களுடைய மாகாண சபையில் சொல்லியிருக்காரு, எங்ககிட்ட வந்து அவர் பாடம் எடுத்து கொடுப்பார் சொல்லி அதனால் வந்து படிச்சுட்டு போகலாம்.
ஐக்கிய தேசிய கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் பாலித்த ரங்கே பண்டார இன்று ஆனமடுவ பகுதியில் நடைபெற்ற நிகழ்வொன்றில் இவ்வாறு கருத்து வெளியிட்டார். ரங்கே பண்டார அமைச்சர் இல்லாத அரசாங்கம் ஒன்று இல்லை என ஒரு நாடும் கூறியது. திருப்பு முனை ரங்கே பண்டார என்று கூறினர். எனினும் தற்போது அரசாங்கம் அமைக்கப்பட்டு அமைச்சர்களும் நியமிக்கப்பட்டுவிட்டனர். எனினும் திருப்பு முனையான நான் வெளியில் இருக்கின்றேன். திரும்பியவர்கள் உள்ளே இருக்கின்றார்கள். தொடர்ந்தும் இதனை பேசிக் கொண்டிருக்க முடியாதல்லவா? எனவே நீண்ட காலம் செல்ல முன்னர் இந்த செயற்பாடுகளின் முடிவுகளை பார்க்க வேண்டும். 2019 பொழுது இந்த பிரச்சனையை தீர்க்காவிட்டால் திருப்பு முனையை திருப்ப வேண்டி ஏற்படும். தற்போது பிரதி அமைச்சர் ராஜாங்க அமைச்சர் அல்லது அமைச்சரவை அந்தஸ்தற்ற அமைச்சில் அமர முடியாது. இந்த மாவட்டத்தை அபிவிருத்தி செய்ய நாம் அமைச்சரவையில் அமர வேண்டும். அமைச்சர் கலாநிதி ஹர்ஷடி சில்வா தனது கடமைகளை இன்று பொறுப்பேற்றார். கொழும்பு சர்வதேச வர்த்தக மத்திய நிலையத்தில் அமைந்துள்ள அமைச்சர் கலாநிதி ஹர்ஷடி சில்வா அமைச்சரவை அந்தஸ்து அற்ற பொது வசதிகள் மற்றும் பொருளாதார மறுசீரமைப்பு அமைச்சராக கடமைகளை இன்று பொறுப்பேற்றார். தர்க்கங்கள் பல இருக்கின்றன. சிங்கப்பூர் வர்த்தக உடன்படிக்கை தேவையில்லை என சிலர் கூறுகின்றனர். விவசாயத்துக்கு அதிக கவனத்தை செலுத்த வேண்டும், சேவை பிரிவுக்கு அதிக கவனம் செலுத்த வேண்டும் என சிலர் கூறுகின்றனர். வேறு நாடுகளுக்கு விற்பனை செய்ய வேண்டாம் என இன்னும் சிலர் கூறுகின்றனர். அடுத்தவர்களுடன் இணைந்து செயற்பட வேண்டும் என சிலர் கூறுகின்றனர். இது தொடர்பில் தர்க்கங்கள் உள்ளன. விமர்சனங்களை கேட்பதற்கு நான் தயார். விமர்சனங்களூடாக முன்னேறி செல்வதற்கு முடியும். அதாவது சிக்கல்கள் இடம்பெற்றிருப்பின் வேறு நாடுகள் எங்களை விட விரைவாக முன்னோக்கி சென்றால் அதற்கு தேவையான மறுசீரமைப்பினை மேற்கொள்ள வேண்டும். அதனைத்தான் நான் முதலில் செய்ய வேண்டும். தமிழீழ விடுதலை இயக்கத்தின் தவிசாளர் எம் கே சிவாஜிலிங்கம் யாழ்ப்பாணத்தில் இன்று ஊடக சந்திப்பு ஒன்றில் கலந்து கொண்டார். புதிய அரசியலமைப்பு ஒன்று உருவாக்கம் என்பது பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய 225 பேரில் ஆக குறைந்தது 150 பேருடைய ஆதரவு வாக்கு அவசியம். அதைத் தொடர்ந்து நாடு பூராகவும் ஒரு பொதுசன வாக்கெடுப்பு சர்வஜன வாக்கெடுப்பு நடைபெற வேண்டும். ஆகவே இன்றைக்கு இருக்கக்கூடிய ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனா, இன்றைய எதிர்கட்சி தலைவர் மஹிந்த ராஜபக்ச, அதே போல இன்றைய பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே போன்ற அந்த மூன்று தரப்பினருடைய ஆதரவும் இல்லாமல் இந்த 3-2 வாக்குகளை பெறுவது என்பது மிக 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 கஷ்டம். ஒருவேளை ஏதாவது அதிசயம் நடந்தால் ஒழிய அதற்கு சாத்தியம் இல்லை. இவ்வாறு வார்த்தை பிரயோகங்களை பிரயோகிப்பது என்பது இன்னமும் அவர்கள் ஒருவேளை சரி இந்த பிரச்சனைக்கு ஒத்துழைப்போம் அல்லது கொஞ்சம் நாங்கள் சத்தம் போடாமல் அடக்கி வாசிப்போம் என்று நினைப்பவர்களையும் சீறுகின்ற அல்லது சீண்டுகின்ற செயலாகத்தான் இதை கருத முடியுமே ஒழிய இவ்வாறான வார்த்தை பிரயோகங்கள் ஆரோக்கியமாக அமையாது. எதிர்காலத்திலே மஹிந்த ராஜபக்ச கைகாட்டுபவர் ஜனாதிபதியால் வந்தால் நாங்கள் என்ன செய்ய போகின்றோம்? அப்பொழுது இந்த கடினாயை என்ன செய்ய போகின்றோம் என்ற கேள்வி எழுப்ப வேண்டியிருக்கிறது. கடினாய் என்று சொல்கிறவர்களை பார்த்து கேட்கிறோம். யாழ் சாவகச்சேரி பிரதேசபை தவிசாளர் க வாமதேவனின் ஊடக சந்திப்பு சாவகச்சேரி பிரதேசபை கேற்பொருக்கூடத்தில் இன்று நடைபெற்றது. 2019 வரவு செலவு திட்டம் என்பது 2018-12-24 அன்று சபையின் நிறைவேற்று தீர்மானத்துக்காக கொண்டு வரப்பட்டது. அதன் அடிப்படையில் ஒரு ஜனநாயக ரீதியான ஒரு வெளிப்படைத்தன்மையோடு அந்த சில உறுப்பினர்கள், அதாவது 5 உறுப்பினர்கள் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்ததன் காரணமாக நாங்கள் அதை உடனடியாக சபையினது வாக்கெடுப்புக்கு விடப்பட்டு அது உரிய முறையில் 22 உறுப்பினர்களது ஆதரவுடன் அந்த அன்றைய வரவு செலவு திட்டம் வெற்றி கொள்ளப்பட்டு முடிவுறுத்தப்பட்டது. அன்றைய தினமே, அதாவது வரவு செலவு திட்டம் தொடர்பாக அன்றைய தினமே உடனடியாக சில ஊடகங்களுக்கு தங்களுடைய கருத்துக்களை, அதாவது மறுப்பு கருத்துக்களை வெளியிட்டிருக்கின்றார்கள். சில தகவல்களை உண்மைக்கு புறம்பாக வெளியிட்டிருக்கிறார்கள். அது எங்களால் மிக எங்களுடைய சபை என்ற அடிப்படையிலும் நான் உபதவிசாளர் என்ற அடிப்படையிலும் அவர்களுடைய அன்றைய செயற்பாட்டை மிக வன்மையாக கண்டிக்கின்றேன். பசுவினம், அதாவது பசுவை கொள்வதற்கு நாங்கள் எந்த விதமான அனுமதியும் கொடுக்கவில்லை. அதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இங்கே எங்களுடைய கொள்கலத்திலே பொது சௌக்கிய பரிசோதகரால் பார்வையிடப்பட்டு, அதாவது நாம்பன்
மாடுகளை தான் நாங்கள் இறைச்சிக்காக வெட்டுவதற்கு தாங்கள் இங்கே அனுமதிக்கிறோமே தவிர எந்த வகையிலும் நாங்கள் பசுவை கொள்வதற்கு அனுமதிக்கப்படுவதில்லை. மாட்டு சாப்பிடுவதை தடை செய்யவில்லை. கொள்வதன்றதை விட இன்றைக்கு முதல்ல நாங்கள் கொண்ட வேண்டிய தீர்மானம் இந்த புரோய்லரை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி. ஆனால் இது ஒரு சுகாதார ரீதியாக இந்த சிறிய பிள்ளைகளை எவ்வாறு பாதிக்கப்படுகின்றன என்பதை நாங்கள் கவனத்தில் கொள்வதில்லை. இளையோருக்கான ஒலிம்பிக் போட்டியில் பதக்கம் வென்ற வசந்தி மேரிஸ்டலா என்ற வீராங்கனைக்கு புதிய வீடொன்று வழங்கப்பட்டது. இந்த நிகழ்வு வீடமைப்பு நிர்மாணத்துறை மற்றும் சுகாதார அமைச்சர் சஜித் பிரேமதாசவின் தலைமையில் இன்று நடைபெற்றது. புத்தளம் சிலாபம் அபக்கந்தவில பகுதியில் வசிக்கும் குளியாப்பிட்டிய மத்திய கல்லூரியில் கல்வி பயின்று வரும் மாஸ்டலா வசந்தி 2018 அர்ஜென்டினாவில் நடைபெற்ற இளையோருக்கான ஒலிம்பிக் போட்டியில் 2000 மீட்டர் தடைதாண்டல் போட்டியில் வெண்கலப் பதக்கம் வென்றார். வீட்டின் புனரமைப்புக்காக அமைச்சர் சஜித் பிரேமதாசவினால் 10 லட்சம் ரூபாய் நிதி வழங்கப்பட்டது. ஒக்டோபர் 26 சிதூனு ஏ அவாசனாவந்த சித்தியத் சமக ஒக்டோபர் 36 நாட்டில் இடம்பெற்ற துரதிருஷ்டவசமான சம்பவத்தினால் 30 லட்சம் ரூபாய் பெறுமதியான வீட்டினை பாரமிக்கு வழங்கும் செயற்பாடு ரத்து செய்யப்பட்டது. சர்வதேச ரீதியில் வெற்றியீட்டிய இந்த பிள்ளையை நிறத்தால் வேறுபடுத்துவதற்கு பல்வேறு நபர்கள் செயற்படுவதை கீழ்த்தரமான செயற்பாடாகவே நான் காண்கின்றேன். பச்சை, நீலம், மஞ்சள், சிவப்பு, செம்மஞ்சள் ஆகிய ஏதேனும் ஒரு நிறம் நாட்டை ஆட்சி செய்யட்டும். எனினும் நாட்டுக்கு கௌரவத்தினை ஏற்படுத்திய வீரர்களுக்கான பலத்தினை பேதங்களின்றி நாம் வழங்க வேண்டும். இது தேசிய சொத்தாகும். சுகாதார ராஜாங்க அமைச்சர் ஃபைசல் காசிம் தனது கடமைகளை இன்று பொறுப்பேற்றார். சுகாதார அமைச்சில் நடைபெற்ற மத அனுஷ்டானங்களை தொடர்ந்து ராஜாங்க அமைச்சர் ஃபைசல் காசிம் கடமைகளை ஆரம்பித்தார். இந்த சந்தர்ப்பத்தில் அமைச்சர்களான ராஜித சேனாரத்ன மற்றும் ரவுப் ஹக்கீம் உள்ளிட்ட சிலர் கலந்து கொண்டிருந்தனர். ஜனவரி 8 நாடு பூரா உள்ள மக்களுக்கு சுகாதார அட்டை டிஜிட்டல் கார்டு நாங்கள் கொடுப்பதற்கு ஏற்பாடு செய்திருந்தோம். அதை எங்களால் 2 பின்போடப்பட்டிருக்கின்றது. அதை நாங்கள் கொடுப்பதன் மூலம் அந்த கார்டை கொண்டு நாட்டிலே எங்கு சென்றாலும் அவருடைய தரவுகளை அதிலே பெறக்கூட மாதிரி இருக்கும். அவுடேட் போகாத மருந்து அதை இல்லாமாக்கி அதன் மூலம் நாங்கள் மருந்து திருக்கோயில் பகுதியில் நடத்தப்பட்ட ஆர்ப்பாட்டம் ஒன்று தொடர்பில் பாராளுமன்ற உறுப்பினர் கோடீஸ்வரன் கருத்து வெளியிட்டார். இடத்திலே அவர்கள் நிலை கொள்ளுவதற்காக அந்த பகுதியிலே இருக்கின்ற ஒரு சிலரை தூண்டிவிட்டு ஒரு இடத்திலிருந்து ஒரு குறிப்பிட்ட நபர்களை ஆர்ப்பாட்டத்திலே ஈடுபடுத்தி இந்த பிரதேசத்திலே ஆமி படையினர் இருக்க வேண்டும், அவர்கள் இருக்கின்ற பொழுதுதான் எங்களுக்கு பாதுகாப்பு என்று சொல்ல வைத்து இந்த திருக்கோவில் பிரதேசத்திலே இதன் மூலம் பாரிய ஆர்ப்பாட்டத்தை நடத்துவதற்காக அந்த பகுதியிலே இருக்கின்ற மக்கள் இன்று தயாராகி கொண்டிருக்கின்றார்கள். ஜனாதிபதி அவர்களின் வேண்டுகோளை கருத்தில் எடுத்து உடனடியாக அந்த பகுதியில் இருந்த படையை வெளியிட வேண்டும். அமெரிக்க டாலர் ஒன்றுடன் ஒப்பிடுகையில் இலங்கை ரூபாவின் பெறுமதி இன்று மேலும் வீழ்ச்சி அடைந்துள்ளது. இலங்கை மத்திய வங்கி நாளாந்தம் வெளியிடும் நாணய மாற்று விகிதத்துக்கு அமைய அமெரிக்க டாலர் ஒன்றின் விற்பனை விலை 183.17 ரூபாய் உயர்வடைந்துள்ளது. அமெரிக்க டாலர் ஒன்றின் கொள்வனவு விலை 179.20 ரூபாய். இந்த வருட ஆரம்பத்தில் அமெரிக்க டாலர் ஒன்றின் பெறுமதி 153.46 ரூபாய் காணப்பட்டது. அன்றிலிருந்து இதுவரையான காலப்பகுதியில் அமெரிக்க டாலர் ஒன்றின் பெறுமதி 30 ரூபாவால் அதிகரித்துள்ளது. இது 19% அதிகரிப்பாகும். பண்டாரவெல்லை பம்பரக்கல்ல எல்ல நீர்வீழ்ச்சியில் தவறி விழுந்து இருவர் உயிரிழந்துள்ளனர். பம்பரக்கல்ல எல்ல நீர்வீழ்ச்சியில் புகைப்படம் எடுத்துக்கொண்டிருந்த சந்தர்ப்பத்தில் தவறி விழுந்த இருவர் உயிரிழந்துள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். வெளிமடை, கெப்பட்டிப்பள்ள மற்றும் ஹீல் ஓயா பகுதிகளைச் சேர்ந்த 21 மற்றும் 20 வயதுடைய இருவரே இந்த சந்தர்ப்பத்தில் உயிரிழந்துள்ளனர். சடலங்கள் பண்டாரவெல்லை மாவட்ட வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளன. இத்துடன் நியூஸ் ஃபெஸ்டின் இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன. எமது அடுத்த பிரதான செய்தியை நாளை காலை 6:45 எதிர்பாருங்கள். வணக்கம்.
பார்க்கலாம்.